வணக்கம். 12 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சென்னை கிண்டி பன்னோக்கு மருத்துவமனை திறப்பு விழாவுக்கு வருமாறு அழைப்பு. கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 1 தேதி பள்ளிகள் திறப்பு. 1 முதல் 5 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஜூன் 5 தேதி திறக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவிப்பு. ரீஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கூடங்கள் இன்றையோடு நிறைவு அடைகின்றது. அனைத்து பள்ளிகளும் விடுமுறை நடத்தப்பட இருக்கின்றோம். ஜூன் 1 தேதி 6 வகுப்பிலிருந்து 12 வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்களுக்கான வகுப்புகள் தொடங்கப்படும். ஜூன் 5 தேதி 1 வகுப்பிலிருந்து 5 வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்களுக்கான பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படும். மிகுந்த எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் வெளியானது பொன்னியின் செல்வன் 2 பாகம். திரையரங்குகளுக்கு வந்த நடிகர்கள் கார்த்தி, ஜெயம் ரவி உள்ளிட்டோருக்கு உற்சாக வரவேற்பு அளித்த ரசிகர்கள். கர்நாடகாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் தமிழ்தாய் வாழ்த்து அவமதிக்கப்படவில்லை. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை News18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு விளக்கம். 2 தமிழ்தாய் வாழ்த்திற்கு முன்பாக கர்நாடகாவினுடைய மாநில பாடலை போட வேண்டும், அதுதான் நியதி. காரணம், தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து போட்டு மற்ற பாடலை போடலாம். கர்நாடகா வரும் பொழுது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இவர்களுடைய வாழ்த்து பாடலை போட்டு மற்ற பாடலை போடலாம். அதுதான் ஈஸ்வரன். முதுமலை முகாமில் வளர்ப்பு யானை தாக்கி பாகன் உயிரிழப்பு. உணவளிக்க சென்றபோது கடுமையாக தாக்கியது. திருநெல்வேலி மாநகராட்சி கூட்டத்தில் திமுக மேயருடன் திமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதம். சாதி பாகுபாட்டுடன் நடந்து கொள்வதாக குற்றச்சாட்டு. கொலை கொள்ளை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 10 3 பேர் உதகை நீதிமன்றத்தில் ஆஜர். விசாரணை ஜூன் 23 தேதிக்கு ஒத்திவைப்பு. சென்னை அருகே பாஜக ஊராட்சித் தலைவரை படுகொலை செய்தவர்களை பிடிக்க 9 தனிப்படைகள் அமைப்பு. தொழிற்சாலையில் கழிவுப் பொருட்கள் வாங்குவதில் ஏற்பட்ட போட்டி காரணமா என விசாரணை. திருவாரூரில் சங்கீத மும்மூர்த்திகள் இசை விழா இன்று நிறைவு. நூற்றுக்கணக்கான கலைஞர்கள் இசை அஞ்சலி. கனமழையால் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதித்தது வனத்துறை. வேங்கை வயல் விவகாரத்தில் தீவிரமடையும் விசாரணை. வருகின்ற 6 தேதி நேரில் விசாரணை நடத்துகிறார் ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயணா. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அரசு கல்லூரி விடுதியில் ராகிங் புகார். 9 மாணவர்கள் மீது 4 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு. சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்தது தங்கம் விலை. மீண்டும் 45,000 ரூபாய்க்கு கீழ் சென்றது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான IPL லீக் ஆட்டத்தில் சென்னை அணி 32 வித்தியாசத்தில் தோல்வி. கேக்வாட், சிவம் தூபே அதிரடி ஆட்டம் வீணானதால் CSK ரசிகர்கள் சோகம்.